அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி உபரகாதுகு நம்முடைய எல்லா வகையான கஷ்டங்களையும் நீக்கி ஆறுதல் அளித்து சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான திக்கரை பார்க்கலாம் இந்த திக்கரை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ வசல்ல மன்னவர்கள் தன்னுடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமார் அலியல்லாஹூ அன்ஹா அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மகத்தான திக்கராகும் இந்த அழகிய திக்கரை அழகிய முறையில் ஒழு செய்த பின்னர் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன் ஓதும்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்ல மன்னவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த திக்கர் பற்றிய ஹதீஸ் விளக்கங்கள் ஷஹிஹ் புஹாரி ஹதீஸ் தொகுப்பில் ஐயாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் விளக்கங்களை அளிரலியுள்ளாக அன்பு அன்வர்கள் அறிவிப்பில் உறுதி செய்கின்றார்கள் இந்த திக்கர் எப்படியான கஷ்டங்களை போக்குமென்றால் நமக்கு வரக்கூடிய மனதளவிலான கஷ்டங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு காயத்தினால் ஏற்படக்கூடிய வழிகள் இப்படியான எல்லாவிதமான கஷ்டங்களையும் நீக்கி ஆறுதல் அளிக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அழகான வரலாற்று சம்பவத்தையும் இந்த திக்கரை தொடர்ந்து பார்க்கலாம் இரவு நித்திரைக்கு செல்வதற்கு முன்னர் சுபஹானல்லா அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்கின்ற திக்கரை முப்பத்தி மூன்று தடவைகளும் அல்ஹமுதுல்லா அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்கின்ற திக்கரை முப்பத்தி மூன்று தடவைகளும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்கின்ற திக்கரை முப்பத்தி மூன்று தடவைகளையும் ஓதிவிட்டு தூங்கினால் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி ஆறுதல் அளிப்பான் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அன்னவர்களின் மகளார் ஃபாத்திமார் அலியல்லாஹூ அன்ஹா அன்னவர்களுக்கு கையில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது அதனால் அவர்களால் வீட்டு வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் சிரமப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய தந்தை கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அன்னவர்களிடம் முறையிடுகின்றார்கள் எனக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது அதனால் வீட்டில் வேலைகளை பார்த்து கொள்ள முடியவில்லை வீட்டு வேலைகளை பார்த்துக்கொள் ஒரு அடிமையை அல்லது ஒருவரை நியமிக்குமாறு கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அன்னவர்கள் இந்த துவாக்களை கற்றுக்கொடுத்து இந்த துவாவை தூங்குவதற்கு முன் ஓதுங்கள் அது ஒரு வேலைக்காரர் இருப்பதை விடவும் சிறந்தது அந்த திக்கர் உங்களுடைய கஷ்டங்களை போக்கிவிடும் என்று கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பயன் மிகுந்த திக்கரை சரியாக ஓதி அதனுடைய முழு பயனையும் அடைந்து கொள்ளுங்கள் மேலும் பல துவாக்கள் மற்றும் இஸ்லாமிய பரிகாரங்களை பெற்றுக்கொள்ள ஆஃபியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்